ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் 6th சென்ஸோட எபிசோட்ல வந்தா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து ரெண்டு பேரும் அஜால் குஜாலா இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். எபிசோட் 11ல யாரும் நம்ம அதித்தியோட வீட்டில் கேமராலாம் செட் பண்ணிட்டு ஒவ்வொரு ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதித்தியோட சின்ன வயசு ஃபோட்டோ, அதில் அவங்க அப்பாவோட முகம் மட்டும் கிழிச்சு கிழிச்சு முகத்தில் ஏதோ லெட்டில் வச்சு கிறுக்கி வச்சிருக்கான். அவ்வளோ கோபமாக இருக்கு, யார் வேணும்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே அடுத்த சீனில் நம்ம அதித்தியும் விஜயும் பெட்டில் படுத்துட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஊடலுக்கு பிறகு உரையாடல்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் தான் இங்கே போயிட்டுருக்கு. ரொம்பவே க்யூட்டாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அழகாக விஜய் அவள் கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு எப்பவுமே என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதித்தியை கிஸ் பண்றான் விஜய். இந்த சீன் பார்க்கவே க்யூட்டா இருந்துச்சு. இப்ப கிஸ் பண்றப்போ டக்குன்னு ஃபியூச்சர்ல ஞாபகம் வருது, நம்ம விஜய யாரோ கத்திய வச்சு குத்துறாங்க, அவ வழியில துடிச்சிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டல சேர்க்கறாங்க. இந்த சீன் அப்படியே அவ ஃபியூச்சர்ல பாக்குறா. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வீகமா ரூமை விட்டு வெளியில வந்துடுறா. இவ எப்படி ஓடி போறதை பார்த்துட்டு நம்ம விஜய்க்கு தெளிவா புரிஞ்சிருது, என்னாச்சு கதவை துற, ஏன் இப்படி சாத்திட்டு இருக்க, ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பா பாத்தியா, என்ன பாத்துருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்றான். அதை நினைச்சு இவ பயந்துட்டே இருக்கா. ஃபியூச்சர்ல என்ன நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல, நீ தயவு செஞ்சு பயப்படாத, டோர் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம் கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இவளுக்கு சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட், சோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா இவளுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. வேகமா ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறா. இந்த டைம் தோ இவ இருக்கல ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தவன் எப்ப பாரு அதித்தி திட்டிட்டே இருப்பான்ல, அவன் என்ன பண்ணிருக்கான், அன்னைக்கு ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கொலி கூட, அதாவது நம்ம பிளானிங் டீம் இருக்காங்கல்ல அதுல இருக்கு ஒருத்தர்கிட்ட ஆபீஸ் பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அதை ரெக்கார்ட் பண்ணி மேல் இடத்துல போட்டு விட்டுறான். இதெல்லாம் கேட்டதும் அவன வேலை விட்டே தூக்கிடுறாங்க. இப்ப அவனோட போஸ்டுக்கு இந்த பொண்ணை தான் உட்கார வைக்கிறாங்க. அப்படி இந்த சீன் இங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம லியா வரா, நம்ம ஹீரோவை விட்டுட்டா போல. இப்ப டைரக்டர் கிட்ட ஏன் என்னோட கால்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்க, சரியா பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல பார்த்ததை நினைச்சு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. என்னாலதான் விஜய் ஆபத்து அப்படின்னு பண்ணிட்டே இருக்கான். இந்த நேரம் அதுக்கப்புறம் அந்த வில்ல ஒருத்தவன், என்னோட பொண்ணு எப்படி இருக்கா அதித்தி, அவளை பத்திரமா பாத்துக்கோ. உடனே அம்மா சொல்றாங்க, அவ என்னோட பொண்ணு, உன் பொண்ணு சீக்கிரம் ரெண்டு பேருமே என் கூட வந்துருங்க, நம்ம ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. அங்க எப்பவுமே December 31 நைட் 12 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. மேபி உன் கனவுல இந்த இடத்தை தான் நீ பாத்துருக்க அப்படின்னு சொல்றான் விஜய். உடனே அதித்தி, நம்ம எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோ தூங்க வச்சிடுறான். அடுத்த சீன்ல அங்க இருக்க ஆர்ஃபனேஜ மேனேஜ் பண்ற ஒரு தாத்தாக்கு கால் பண்ணி இந்த வருஷமும் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இதை கேட்டது அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இங்க இவர்கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப தண்ணிக்குள்ள விழுகிற கனவு வந்துருது. வேகமா அழுதுட்டே எந்திரிக்கிறா. அகைன் நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி அவ நலமையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆபீஸ்க்கு வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ் பத்தி நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அதித்தியோட அப்பா ஒரு மோபிக் ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஆட வந்து கட் அவுட்டா போட்டிருப்பாங்க. அதுலதான் எப்பவுமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இப்ப அந்த கட் அவுட்டை ரிமூவ் பண்ணிட்டு புது மோபிக் ப்ராஜெக்ட் அங்க வைக்க போறாங்க. சோ அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவ மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்பாவோட கட் அவுட் எடுக்கிறாங்களே அப்படின்னு. சோ இந்த கட் அவுட்டை மாத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப மேல எல்லாருமே இருக்காங்க. இந்த பக்கத்துல இவ கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கோலி கொடுத்தவரு பேசிட்டு இருக்கப்போ யதார்த்தமா அவர் கை இவளோட லிப்ஸ்ல பட்டுரும். அப்ப அவர் தடிக்கு விழுகிற மாதிரி அவளுக்கு ஃபியூச்சர்ல தோணும். அதனால அவர் கரெக்டா விழுப்புற நேரம் பார்த்து கொஞ்சம் சேஃபா நடங்க சார் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி அவனும் நடப்பான். ஆனா எதிர்த்தாப்புல இன்னொருத்தவர் வந்து தடுக்கு கீழே விழுந்துருவான். சோ அப்ப அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஃபியூச்சர்ல பார்த்தது கண்டிப்பா
நடக்கும், ஒரு டைம் மிஸ் ஆனாலும் திரும்ப இன்னொரு டைம் அது நடக்கும் அப்படின்னு தோணுது. அதனால ஃபியூச்சர்ல நம்ம விஜய்க்கு ஆபத்து அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தோணுது. யாரு கத்தியால குத்த போறோம் அப்படின்னு தெரியாம பயந்துட்டே இருக்கா. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அதித்தியோட சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்கள யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு நிறைய க்ளூ கிடைக்குது. அதை வேகமா போய் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றான். அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே விஜய்க்கு கோவம் வருது. December 31 குள்ள நீங்க எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு உள்ள போடுங்க, எங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை தர தர இழுத்துட்டு போய் அந்த ஆக்சிடென்ட் நடந்த சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா டேஷ் கேம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். இதே நேரம் இந்த இடத்துல டைரக்டரை லியா பாக்குறா. வேகமா டைரக்டருக்கு கால் பண்றா. வேணும்னே அவன் போன் எடுக்க மாட்டான். உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறா. நம்ம டைரக்டர் அந்த கட் அவுட் இருக்கும்ல அதே இடத்துக்கு தான் போறான். இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்டுக்கிறாங்க. இல்ல கட் அவுட்டை மாத்த போறாங்கல்ல, அதனாலதான் கடைசியா ஒரு டைம் பார்க்க வந்தேன். நான் வேற வெளியூருக்கு கிளம்ப போறேன். இனிமே இங்க எனக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் லியாக்கு செம்ம அழுக வருது. அவ பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிடறா. என்ன இங்க வேலைன்னு சொல்றீங்க, நான் இங்கதானே இருக்கேன், நான் உங்களுக்காக இல்லையா, என் வீட்டு போகாதீங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்துட்டு டைரக்டருக்கு ஷாக் ஆகுது. என்னடா இவ எப்படி சொல்றான்ட்டு. இவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதனால சரி ஓகே ஏதோ பாசத்துல பேசான்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல பாப்பா விடு ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க அடுத்த சீன்ல அதித்திய காட்டுறாங்க. அவ எப்பவுமே விஜய் நினைச்சிட்டு ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ணாம டென்ஷனா அதையே யோசிச்சுட்டே இருக்கா. இதை கவனிச்சு நம்ம விஜய் வேணும்னே அவனோட ஆபீஸ் ரூம்ல இருந்து அந்த ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவான்ல அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை இங்க இருந்து பாத்துட்டு அவள் அறியாமலே அவளுக்கு சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் வாயிலே மெதுவா சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு விஜய்க்கு அவ்வளவு ஹாப்பி ஆகுது, போலாம் ஹாப்பியாரு அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் இன்னைக்கு ஈவினிங் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. பஜார் எல்லாம் போறாங்க. அவங்களுக்கு அவங்க எப்பவுமே மீட் பண்ற அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு வந்துட்டா டயர்ட்ல நம்ம ஹீரோ தூங்கிடுறான். இன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கதறி கதறி அழுகிறான் நம்ம அதித்தி. என்னாலதான் இவனுக்கு ஆபத்து, நான் இவனை விட்டு விலகிட்டா இவன் உயிரோடு இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரத்துல நம்ம விஜய் முழிக்கிறான். அங்க பக்கத்துலயே ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறான். என்னால உன் உயிருக்கு ஆபத்து, நீ எங்க இருந்தாலும் ஹாப்பியாரு, நான் உன்னை விட்டு விலகி போறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் திரும்ப வரேன், என்னை எப்பவுமே நீ நினைச்சிட்டே இரு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா அதித்தி. இதை பார்த்ததும் விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாகுது, கண்ணெல்லாம் கலங்குது. வேக வேகமா அவளை தேடி வந்துட்டு இருக்கான். இந்த லூசு ரொம்ப தைரியமா நைட்ல நடமாடிக்கிட்டே இருக்கு. வேகமா இங்க விஜய் அவளோட ரூமுக்கு வந்து பாக்குறான். ரூம் அப்படியேதான் இருக்கு. இவங்க ரூம்ல வந்து செக் பண்றத அந்த பார்ல ஒர்க் பண்றான்ல அவன் வந்து பாத்துறான். இப்ப வெளியில அதித்தி இருக்கிறதையும் அவன் சிசிடிவில பாத்துறான். வேகமா அவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவனோட இடத்துக்கு நம்ம அதித்திய கூட்டிட்டு வந்துடுறான். அதித்தி முழிச்சு பாக்குறா. யார் அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு கேக்குறா. அண்ணாவா, அண்ணான்னு சொல்லாத, அப்பான்னு சொல்லு அப்படின்னு ஒரு பாஸ்ட் ஸ்டோரிய சொல்றான். என்ன அப்படின்னா, இவனும் நம்ம அதித்தியோட அம்மாவும் காலேஜ் படிக்கிறப்ப டிராயிங் கிளாஸ்ல ஒன்னாதான் படிச்சிட்டு இருப்பாங்க. அப்பையில இருந்தே இவன் ஒன் சைடா நம்ம அதித்தியோட அம்மாவை லவ் பண்ணுவான். பல வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதித்தியோட அப்பாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது இவனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. இவங்களோட ஃபேமிலி கிட்ட ஃப்ரெண்டா பேசுற மாதிரி அடிக்கடி வந்து வந்து நம்ம அதித்திய கொஞ்சிட்டு போவான். அவன் முழுசா அதித்தி என்னோட குழந்தைன்னு நம்பிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து என் குழந்தைய வைஃப் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னடா விளையாண்டுட்டு இருக்கியா, நீ என்ன பைத்தியமா, உன்கிட்ட எத்தனை டைம் சொல்றது, அதித்தி ஏன் பொண்ணு அப்படின்னு நம்ம அப்பா கோவப்படுறாரு. இப்படி வாக்குவாதத்துல நம்ம அப்பாவை போட்டு அடிச்சு கொன்னுடுறான், கத்தியால குத்திடுறான். இந்த சீன் எல்லாத்தையுமே அதித்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதித்திக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, அழுக வருது. இவ சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சடனா இவ கொஞ்சம் விவரமான பொண்ணுங்கிறனால ஓகேப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னோட ரூம் எங்க இருக்கு, நான் போகவா அப்படின்னு கேக்குறா. உடனே அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பான்னு கூப்பிட்டுட்டியாடா, ஓகேடா தங்கமே, உனக்கு மேல ரூம் வச்சிருக்கேன், அப்பா உனக்காக டின்னர் பண்றேன், நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்க அதித்தி வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டே இருக்கா. எல்லாமே ரொம்ப பால் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்கு. அப்புறம் வேகமா அங்க இருக்க கிளாஸ் ஒண்ணு உடைச்சிட்டு அந்த வீட்டுல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடுறா. இதை அந்த சைக்கோ பாத்துறான். இவ தப்பிச்சு ஓடுறத பார்த்ததும் இவன் அவ்வளவு சாஃப்டா இருக்கவன் திடீர்னு சைக்கோ மாறி மாறிடுறான். அடுத்த சீன்ல இங்க வேகமா அந்த ஆர்ஃபனேஜுக்கு வரான். கரெக்டா மணி 12 ஆயிடுச்சு. சந்திர கிரகணம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இவங்களோட ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலயும் நம்ம விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருது ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுதுன்னு. இந்த டைம் இந்த இடத்துல நம்ம அதித்தியை துரத்திட்டே அந்த பார் ஓனர் ஒருத்தவன் ஓடி வந்துடுறான். அப்பான்னு சொல்றவன் வில்லன் ஓடி வந்துட்டு இருக்கான். எங்க போற அப்பா, நான் இருக்கேன், என் கூட வா, நம்ம எல்லாம் ஒன்னா ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். இந்த டைம் அதித்தியோட வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு சென்ஸ் ஆகுது. வேகமா அந்த லேக் கிட்ட வரான். அந்த லேக் எல்லாமே சந்திர கிரகணம்னால பனி ஃபுல்லா, இது ஸ்னோ சீசன் போல பனி ஃபுல்லா படர்ந்து அந்த லேக்கே மூடிச்சு ஃபுல்லா பனியா இருக்கு. நம்ம அதித்தி வேகமா பயத்துல ஓடிட்டு இருக்கா. சடனா அந்த பனி அப்படியே வீரல் விட்டு உள்ள குளிந்துடுறா.
இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமா வந்து தண்ணிக்குள்ள விழுந்து காப்பாத்திருப்பான். இதுதான் வருஷ கணக்கா நம்ம ஹீரோயினுக்கு கனவா வந்து டிஸ்டர்ப் பண்ண இடம், டிஸ்டர்ப் பண்ண கனவு. இப்ப வேகமா அவளை காப்பாத்திட்டு கரெக்டா சந்திரகிரகணம் ஆகுது, டிசம்பர் 12 மணி ஆகுது. அகைன் இவங்க ரெண்டு பேருமே லிப்ஸ் ஜாயிண்ட் ஆகுது. அவளுக்கு கிஸ் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் உதடுமே ஒன்னாகுது. இந்த டைம் அகைன் நம்ம ஹீரோக்கு சரியான தலைவலி வருது. அப்படி மெதுவா நம்ம அதித்தி முழிச்சு பாக்குறா. இப்ப இந்த சைக்கோக்காரன் என்ன பண்றான், என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு வெளி வெளுன்னு விழுக்குறான். அவன் சரியான மயக்கத்துல இருக்கனால அவனால திரும்ப அவனால அடிக்கவே முடியல. இப்ப ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதுல கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்திடுறான். இதை பார்த்த அதித்தி தாங்காம துடிக்கிற, அவளால எந்திரிச்சு காப்பாத்த கூட முடியல. மெதுவா தடவி வந்து விஜய் விஜய்னு கத்திக்கிட்டே அழுகிறா. நான் இதனாலதான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனேன், இப்ப உனக்கு என்ன ஆச்சு, திரும்ப வா விஜய், நான் உன்னோட அதித்தி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படியே கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 11 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 12 தி எண்ட் எபிசோட் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.